இப்போ இந்த ஹனிபி பாக்ஸில் 2 டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் வச்சுட்டு வந்து ஹனி எடுத்துருந்தோம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த கோம்பை வந்து நம்ம புளிஞ்சு தான் எடுப்போம். இப்போ வந்துட்டு நம்ம அந்த தேனரால் வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷினில் வச்சுட்டு நம்ம எடுத்ததுனால நம்ம திரும்ப அதிலேயே வச்சுருக்கோம். அது வந்து கொஞ்சம் டேமேஜெல்லாம் இருந்துச்சு. இப்போ அந்த தேனி வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு கரெக்ட் பண்ணிடுச்சா என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக அதை வந்துட்டு திரும்ப அது டேமேஜ்லாம் ரிப்பேர் பண்ணி கட்டிடுச்சு. வித்தின் 2 டேஸ் தான் ஆகுது. நம்ம தேன் எடுத்து 2 நாள் தான் ஆகுது. அதனால தான் வந்துட்டு தேன் எடுத்திங்கன்னா நீங்கள் இறடை வந்து உடைக்க வேண்டாம். உடைக்காமல் கட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு இந்த மாதிரி 2 டேஸில் வந்துட்டு திரும்ப அது கரெக்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிறதுனால நமக்கு சீக்கிரம் தேன் கிடைக்கும் அப்படிங்கிறனால தான் வந்துட்டு தேனரோட வந்துட்டு உடைக்காமல் தேன் எடுக்க சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணும்போது ஓல்டு வீடியோவும் போடுறேன், 2 நாளுக்கு முன்னாடி தேன் எடுத்ததும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதே இல்லை. அதாவது நம்ம இதில் இந்த ரேக்கில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எராடு உடஞ்சி போனாலும் அப்படியே விட்டுட்டோம். அதே இது பார்த்திங்கன்னா இந்த லப்பர் பேண்ட் போட்டிருக்கலே தெரியுதா, இந்த லப்பர் பேண்ட் போட்டிருக்கிறது நான் அந்த வீடியோ காமிக்கிறேன். எந்த அளவுக்கு சேதமாக இருந்துச்சுன்னு பாருங்கள். இப்போ எந்த அளவுக்கு கட்டியிருக்குன்றதையும் பாருங்கள். அதுக்குள்ளே தேனே வச்சிருச்சு. ஸோ அந்தளவுக்கு பி ஆக்டிவாக இருக்குது. அதே மாதிரி போலன் கலெக்ஷனும் நல்லாயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லப்பர் பேண்ட் போட்டிருக்கிறது தெரியுதா, நம்ம வந்துட்டு ரொம்ப டேமேஜாக தான் வச்சோம். நம்ம வைக்கும்போது எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷினில் போட்டு சுற்றி எடுத்து வைக்கும்போது ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் வந்து சரி பண்ணிவிட்டு தேன் கொடுப்பாருங்க வந்துட்டு நல்லா கட்டி இப்போ தேனி அதுக்குள்ளே வைக்க ஆரம்பிச்சிருச்சு வித்தின் 2 டேஸில். ஸோ இது வந்துட்டு என்னோடய மிஸ்டேக்கு, உடஞ்சிருச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ லைட்டாக பிடிச்சதுனால ஒரு பகுதி உடஞ்சி விழுந்துருச்சு. அது வந்து என்னோடய மிஸ்டேக், நம்ம வச்சிடலாம் திரும்ப. ஸோ இது அந்த உடஞ்சி விழுந்த கோம்பு. இது நம்ம திரும்பவும் இப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கட்டிக்கும். ஸோ என்னோடய மிஸ்டேக்கால் இது வந்து உடஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இதில் வந்து ஹனி வச்சிருச்சு. ஸோ இதில் இருக்க தூசெலாம் எடுத்து விட்டுட்டு வச்சிடலாம். இதுக்காக தான் வந்துட்டு தேன் எடுக்கும்போது என்றைக்குமே தேனீரோட வந்து உடைக்காமல் நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா வித்தின் 2 டேஸில் அதை வந்து ரிப்பேர் பண்ணிக்கும். நான் உங்களுக்கு அந்த ஓல்டு வீடியோஸ் காமிக்கும் போது உங்களுக்கு புரியும் எதனால் வந்துட்டு அதை திரும்ப திரும்ப வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷினில் எடுக்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்ம ஒரு டேமேஜாக தான் வச்சோம். நம்ம தேனி எடுத்துகிட்டு டேமேஜ் இது திரும்ப அதை ரிப்பேர் பண்ணி கூட்டுக்கிட்டு அதில் தேனி வச்சிருச்சு. பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு, ஓல்டு வீடியோஸ் நான் போடுறேன். வித்தின் 2 டேஸில் நமக்கு வந்து கட்டிடுச்சு. ஸோ இதுதான் பெனிஃபிட் நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷினில் எடுக்கிறதுக்கும் நம்ம அதை எடுத்து புளிஞ்சு அதை வேஸ்ட் பண்ணுறதுக்கும் இதை டிஃப்ரெண்ட். இப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு ஈல்டு வந்து நல்லாவே கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஹனி வந்து அதிகமாக எடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பீ பாக்ஸ்லேயும் நம்ம வந்து செக் பண்ணுவோம். இதுதான் ஃபஸ்ட்டு எடுத்தோம். இப்போ இதுலேயும் வந்து செக் பண்ணுவோம் நம்ம இந்த ஹனிக்கும் வந்துட்டு ரிப்பேர் பண்ணி எல்லாம் கரெக்டாக கட்டிடுச்சா அப்படிங்கிறத. ஏன்னா இதில் தான் ஃபஸ்ட்டு தேன் எடுத்திருந்தோம். இதுவுமே எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் வச்சு தான் எடுத்தோம் தேன். பார்த்திங்கன்னா திரும்ப இது மேல் மூடியிலும் வச்சு கட்டிடுச்சு, திறக்கவே முடியல பாருங்கள். வித்தின் 2 டேஸ் தான் ஆகுது, வித்தின் 2 டேஸ் தான் ஆகுது. நான் வந்துட்டு சாட்டர்டே தான் வந்துட்டு ஹனி எடுத்தேன். இப்போ இன்றைக்கி மண்டே பாருங்கள், இது இங்கே தேனை வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு பீஸ் ஆக்டிவாக இருக்குது. அந்தளவுக்கு பீஸ்க்கு வந்து போலன் கலெக்ஷன் வந்து நிறையா கிடைக்குது பாருங்கள். எல்லா இறாடுமே வந்துட்டு அது வந்து ரிப்பேர் பண்ணி, அதாவது நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் போட்டு எடுத்தவுடனே சேதமாக இருந்துச்சு. அதை ரிப்பேர் ஒர்க் பண்ணி அதில் திரும்பவும் தேன் வந்து ஃபுல்லாக வைக்க ஆரம்பிச்சிருச்சு.
அதுக்காக நம்ம என்றைக்குமே எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் வந்து தேன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணமே அதுதான். இப்போ இதே நம்ம எல்லா இதையுமே உடச்சி புளிஞ்சு எடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த திரும்ப இந்த ஹனிகம்பை இதை கட்டி தேன் வைக்கிறதுக்கு இட் வில் டேக் கண்டிப்பாக வந்து 2 மந்த்ஸ் எடுத்துக்கும். அப்படிங்கிறனால தான் என்றைக்குமே வந்துட்டு ஹனிகம் உடைக்காமல் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் போட்டு எடுக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம அப்படி பண்ணதால் நமக்கு நிறைய பெனிஃபிட்டு. இப்போ இன்னொரு 20-25 டேஸ் வந்துட்டு நம்ம திரும்ப வந்து ஹனி எடுத்துக்கலாம், ஹனி எடுத்து சேல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க. ஸோ புதுசாக நீங்கள் தேனி வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் இல்லாமல் நீங்கள் பண்ணாதீங்க. தெரியலனாலும் ஒரு எங்கேயாவது ட்ரைனிங் கண்டிப்பாக கொடுப்பாங்க, எங்களுக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா நாங்களே சொல்லுவோம். இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது உங்களுக்கு ஹனி கலெக்ஷன் வந்து சீக்கிரம் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இது வந்து ஓல்டான பிறகு வேணால், இந்த ஹனிகம் வந்து ஓல்டான பிறகு வேணால் நீங்கள் வந்துட்டு அதை கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வச்சுருந்தீங்க திரும்ப கட்டிக்கும். இந்த மாதிரி புதுசாக இருக்கும்போது நீங்கள் புளிஞ்சிங்க அப்படின்னா இது திரும்ப வந்துட்டு என்னாகும் அப்படின்னா கட்டுறதுக்கு லேட் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இதை எடுக்க வேண்டாம், ஏன்னா எல்லாமே அட்டாச் ஆயிருக்கு. இந்த ரேக்கு இதுக்கும் அட்டாச் ஆயிருக்கு, இதுக்கு இதுக்கும் அட்டாச் ஆயிருக்கு, இதுக்கு இதுக்கு இது அட்டாச் ஆயிருக்கு. ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ அப்படியே விட்டுடலாம். ஓகே, செகண்ட் பாக்ஸ் வந்து செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் பாக்ஸ், நம்ம அன்றைக்கி தேர்ட் பாக்ஸ் வந்துட்டு எடுத்துருந்தோம், அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த தேன் எடுக்கிறதுல வந்துட்டு ஒரு 2 ஹாஃபாக பிரிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஃபுல் சீசன் ஒரு ஹாஃப் சீசனாக பிரிக்கலாம். ஏன் வந்துட்டு ஃபுல் சீசனில் வந்துட்டு நம்ம ஹனி வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷினில் போட்டு எடுக்கணும் அப்படின்னா, நமக்கு ஃபுல் சீசனில் தான் வந்துட்டு அதிக தேன் கிடைக்கும். அந்த டைமில் வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி தான் நம்ம தேன் எடுத்தோம். அப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எரடு வந்து உடஞ்சி விழுந்துருச்சு. அதனாலே பாருங்கள், இதில் கட்டி இன்னும் தேன் வைக்கிறதுக்கு எப்படியும் மினிமம் ஒரு 2 மந்த்ஸ் ஆகும். அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து தேன் வந்து கிடைக்காதாது இந்த ஃபுல் சீசனில். அதே நம்ம இது உடஞ்சிருந்தாலும் பரவாயில்லன்ட்டு இந்த மாதிரி லப்பர் பேண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, இது பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு எல்லோ கலர் ஒரு ஒயிட் கலர் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இது எவ்வளோ டேமேஜ் இருந்தாலுமே ஒரு 2 நாளில் வந்துட்டு இது ரிப்பேர் ஒர்க் பார்த்து இது வந்து கட்டி இப்போ தேன் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே ஹாஃப் சீசனாக இருக்கும்போது அப்போ எப்படின்னா ரெய்னி சீசன், அதாவது ஃபுல் சீசனுங்கிறது எப்போனா ஜனவரி டு ஒரு ஜூன் ஜூலை அந்த ரேஞ்சில், அதாவது ரெய்னி சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே ஃபுல் சீசன் சொல்லுவாங்க. ரெய்னி சீசன் ஆரம்பிச்சுன்னா ஆஃப் சீசன் தான், அப்போ வந்துட்டு நமக்கு தேன் கலெக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் ஹனி எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் வச்சு தேன் எடுக்கும்போது நமக்கு சீக்கிரம் இந்த மாதிரி எரடு கட்டி நமக்கு தேன் வைக்க ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்களா இந்த ரேகில் வந்துட்டு எதுவுமே இல்லை, இப்போது இதே இல்லை, இது கட்டுறதுக்கு லேட் ஆகும். இப்போ இதில் இருக்குது, இது 2 நாளைக்கு முன்னாடி தான் எடுத்து இதில் தேன் வச்சிருச்சு, இதில் தேன் வைக்க இது இன்னும் கூடை கட்டலை. அதனால தான் மிஷினை வச்சு எடுக்கும்போது நமக்கு சீக்கிரம் ஈல்டு கிடைக்க நம்ம வந்து சேல் பண்ண முடியும். ஸோ இந்த புதுசாக யாராவது ஹனி பாக்ஸ் வந்துட்டு வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி கேளுங்க, சஜஷன் சொல்கிறேன், ட்ரைனிங்கும் கொடுக்குறோம், எப்படி பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறோம், நீங்கள் நேரடியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் பாக்ஸு, நம்ம இதில் வந்துட்டு நான் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன், அந்த ஃபஸ்ட் எடுத்ததுக்கும் இந்த தேர்டாக எடுத்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். என்ன டிஃப்ரென்ஸ்னா, அந்த ஃபஸ்ட் பாக்ஸில் நம்ம அதாவது அந்த தேன் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் வச்சு எடுத்ததுனால வித்தின் 2 டேஸ்லேயே அது வந்து அந்த கோம்பில் சரி பண்ணி இப்போ தேன் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது சரியாக கட்டான எல்லாத்தையுமே புளிஞ்சு எடுத்துட்டேன், யாராடே இல்லாமல் நான் புளிஞ்சு எடுத்ததுனால இதில் வந்து எந்த அளவுக்கு நமக்கு டெவலப் ஆகியிருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். ஓய் அண்ட் காது கேட்கலரா, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ட் பாக்ஸ், நான் இந்த இதனுடைய வீடியோ நான் உங்களுக்கு போட்டு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். நம்ம தம்பி வந்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எதுலேயுமே இன்னும் அந்த தேனரடை வந்து கட்டலை. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ், நீங்கள் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் வச்சு எடுக்கும்போதும் புளிஞ்சு எடுக்கும்போதும் இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேன் வச்சிருச்சு இதில் செகண்ட் ஃபஸ்ட் பாக்ஸில். அதில் என்ன பண்ணியிருந்தோம்னா அந்த கோம்பை வந்துட்டு நம்ம உடைக்காமல் மிஷின் வச்சு எடுக்கும்போது அது எவ்வளோ டேமேஜ் இருந்தாலுமே அதை வந்துட்டு அதுவே ரிப்பேர் பண்ணி இப்போ தேன் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒன் செகண்ட் இருங்க, வரமாட்டேங்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ட் பாக்ஸ், இதில் வந்து 5 ரேகளையுமே நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், இது கிராஸாக கட்டியிருந்ததுனால இதில் எராடு எல்லாமே புளிஞ்சு தான் எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 டேஸில் கொஞ்சம் கூட டெவலப் இல்லை. ஸோ அதுக்காக தான் சொல்கிறது, ஃபுல் சீசனாக இருக்கும்போது என்றைக்குமே வந்துட்டு நீங்கள் கோம்பை வந்து உடைக்காமல் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் வச்சு எடுத்துகிட்டு இதிலேயே வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு நல்லா தேன் கிடைக்கும். இப்படி பண்ணும்போது நமக்கு தான் லாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மினிமம் 2 மந்த்ஸ் எடுத்துக்கும், தேன் இரடெல்லாம் கட்டி நமக்கு தேன் வச்சு நம்ம அதை தேன் எடுத்து சேல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாளாகும். ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரென்ஸ். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை ஹனிபி பாக்ஸ் வச்சு நீங்கள்
ஏதாவது பி ஃபார்ம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். எடுக்கலைன்னா கூட திரும்ப ட்ரை பண்ணுங்கள். ஏதோ சில ஒர்க்கில் இருக்கும்போது நம்ம ஃபோனை பார்க்க மாட்டோம், நீங்களாக இருந்தாலும் சரி நானும் இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான். சரி, ஓகே.